வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழில் இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாப்பிக்கில் மரபு கவிதையில் உடுமலை நாராயண கவி பற்றின வினா விடைகளை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடைகளை பெற மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. முதல் கேள்வி: உடுமலை நாராயண கவி பிறந்த தினம். ஏ செப்டம்பர் 25, 1899, பி ஜூன் 24, 1898, சி ஆகஸ்ட் 25, 1898, டி நவம்பர் 26, 1899. கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஏ செப்டம்பர் 25, 1899. அடுத்த கேள்வி: உடுமலை நாராயண கவி பிறந்த மாவட்டம். ஏ திருச்சி, பி திருப்பூர், சி பொள்ளாச்சி, டி கோவை. கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி திருப்பூர். திருப்பூரில் உடுமலைங்கிற தாலுகால பூவிளைவாடி அப்படிங்கிற ஊரில் இவர் பிறந்திருக்காரு. அடுத்த கேள்வி: நாராயண கவியின் பெற்றோர் பெயர். ஏ சாத்தப்பன் மற்றும் விசாலாச்சி, பி கிருஷ்ணசாமி மற்றும் முத்தம்மாள், சி வெங்கட்ராமன் மற்றும் அம்மினி அம்மாள், டி திருவேங்கடம் மற்றும் செண்பகம் அம்மையார். கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி கிருஷ்ணசாமி மற்றும் முத்தம்மாள். அடுத்த கேள்வி: நாராயண கவிக்கு பெற்றோரிட்ட பெயர். ஏ நாராயணதாசன், பி வெங்கடசாமி, சி நாராயணசாமி, டி பெருமாள் சாமி. கரெக்டான ஆன்சர் என்னன்னா சி நாராயணசாமி. அடுத்த கேள்வி: நாராயண கவியின் மனைவி பெயர். ஏ பேச்சியம்மாள், பி பேச்சிமுத்து, சி ஆதிலட்சுமி, டி உமையம்மாள். கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஏ பேச்சியம்மாள். அடுத்த கேள்வி: நாராயண கவி அவர்கள் முன்னர் செய்த தொழில் என்ன? ஏ மளிகை கடை, பி கதர் கடை, சி சலவை கடை, டி இனிப்பு கடை. எந்த கடை வச்சுருந்தார்? கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி கதர் கடை. அடுத்த கேள்வி: இவற்றுள் எந்தெந்த கிராமிய கலைகளில் நாராயண கவி ஆர்வத்துடன் ஈடுபட்டார்? 1. புரவி ஆட்டம், 2. சிக்குமேளம், 3. தம்பட்டம், 4. உடுகட்டி பாட்டு, ஒயில் கும்மி. ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 3 மட்டும், டி இவை அனைத்தும். கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி இவை அனைத்தும். அடுத்த கேள்வி: இவற்றுள் எது தவறான கூற்று? 1. நாராயண கவி அவர்களின் பூவிளைவாடியில் நிகழும் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ராம நாடகம் என்ற நாடகத்தில் லக்குவன் அதாவது லட்சுமணன் வேடம் பூண்டார். 2. நாராயண கவி அவர்களின் பூவிளைவாடியில் நிகழும் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ராம நாடகம் என்ற நாடகத்தில் ராமன் வேடம் பூண்டார். 3. இவரது நாடகத் திறமையைக் கண்ட ஆரிய கான சபை எனும் நாடக மன்றத்தின் ஆசிரியராக இருந்த உடுமலை சரபம் முத்துச்சாமி கவிராயர் என்பவர் தன்னுடன் அழைத்து சென்றார். அதாவது இவர் அழைத்து சென்றார். 4. நாடகத்திற்கு செல்லும் இடமெல்லாம் நாராயண கவி அவர்கள் நாடகம் நடித்தும் எழுதியும் பாடியும் அதன் நுட்பங்களை அனைத்தையும் அறிந்து கொண்டார். இதில் எது தவறான கூற்று? ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 3 மட்டும், டி இவற்றுள் எதுவும் இல்லை. கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி 2 மட்டும். இதில் 2 மட்டும் தவறான கூற்று. அப்போ அவர் ராமன் வேடம் போடலை, லட்சுமணன் வேஷம் போட்டிருக்காரு. அடுத்த கேள்வி: நாராயண கவி யாருடைய மாணவர்? ஏ மகாகவி பாரதியார், பி பாரதிதாசன், சி முத்துச்சாமி கவிராயர், டி சங்கரதாஸ் சுவாமிகள். கரெக்டான ஆன்சர் என்னன்னா சி முத்துச்சாமி கவிராயர். அடுத்த கேள்வி: நாராயண கவி அவர்களின் பாடல்கள் எதை கொண்டு இருந்தன? ஏ நாட்டுப்புற இயல் எளிமை, பி உவமை,
சி தமிழ் இலக்கிய செழுமை, டி வந்து ஏ அண்ட் சி. கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி, ஏ அண்ட் சி. அப்போது நாட்டுப்புற இயல் எளிமையும் தமிழ் இலக்கிய செழுமையும் இவரோட பாடலில் இடம்பெற்று இருந்திருக்கு. அடுத்த கேள்வி, இவற்றுள் எது சரியானது? ஒன்று, நாராயண கவி அவர்கள் திராவிட இயக்க தொடர்பு கொண்டவர். இரண்டாவது, நாராயண கவி அவர்கள் விடுதலை போரில் ஈடுபாடு கொண்டவர். மூணாவது, நாராயண கவி அவர்கள் நாடகத்துறையில் ஈடுபாடு கொண்டவர். நாலாவது, நாராயண கவி அவர்கள் திரைத்துறையில் நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டவர். இதில் எது சரியானது? ஏ ஒன்று இரண்டு மட்டும், பி மூணு நாலு மட்டும், சி ஒன்று இரண்டு மூணு மட்டும், டி ஒன்று இரண்டு நாலு மட்டும். கரெக்டான ஆன்சர் என்னன்னா சி, ஒன்று இரண்டு மூணு மட்டும். அடுத்த கேள்வி, இவற்றுள் எது சரியானது? ஒன்று, நாராயண கவி அவர்கள் கிராமபோன் கம்பெனிக்கு முதன் முதலாக திரைப்பட பாடல் எழுதினார். ரெண்டாவது, நாராயண கவி அவர்கள் முதன் முதலாக கவிதை எழுதிய திரைப்படம் சந்திரமோகனா. மூணாவது, நாராயண கவி அவர்கள் உழைப்பாளர்களை பற்றியும் தமிழ் திரைப்படத்தில் அறிவை புகுத்தி மக்களை பண்பட வைத்த கவிஞராகவும் இருந்திருக்காரு. நாலாவது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞர் கண்ணதாசன் போன்றோர் இவருக்கு பின்னாடி வந்தவர்கள். இதில் எது சரியானது? ஏ ஒன்று இரண்டு மட்டும், பி மூணு நாலு மட்டும், சி ஒன்று இரண்டு மூணு மட்டும், டி இவை அனைத்தும். கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி, இவை அனைத்தும். இவை அனைத்துமே சரியான கூற்றுகள் தான். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று பி என்னன்னா, அந்நாளில் புகழ்பெற்ற கவிஞர் பாபநாசம் சிவனை விட அதிகமான பாடல்களை இவர் எழுதியுள்ளார். கூற்று கியூ என்னன்னா, நாராயண கவி அவர்கள் ஏறத்தாழ 10,000 பாடல்களை எழுதியுள்ளார். இதில் எது சரி எது தவறு? ஏ பி தவறு ஆனால் கியூ சரி, பி பி சரி ஆனால் கியூ தவறு, சி பி கியூ இரண்டுமே சரி, டி பி கியூ ரெண்டுமே தவறு. கரெக்டான ஆன்சர் என்னன்னா பியும் சரி கியூவும் சரி. அடுத்த கேள்வி, இவற்றுள் எது சரியானது? ஒன்று, 1933 திரைப்படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம்தான் தன்னோட பேரை நாராயண கவின்னு மாற்றிக்கொண்டார். ரெண்டாவது, ஆரம்பத்தில் இவர் ஆன்மீக பாடல்களை தான் எழுதியிருக்காரு. மகாகவி பாரதியாரோட நட்புக்கு பின்னாடி பாமர மக்கள்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி அதன் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியிருக்காரு. மூணாவது, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுக்கு கிந்தனார் கதா கலாட்சபம் எழுதியதில் கலைவாணரின் குருவாக விளங்கியிருக்காரு. நாலாவது, அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி, ஓர் இரவு, நல்ல தம்பி போன்ற படங்களுக்கும் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனம் எழுதிய பராசக்தி, மனோகரா திரைப்படங்களுக்கும் பிரபாவதி, காவேரி, சொர்க்கவாசல், தூக்கு தூக்கி, தெய்வப்பிறவி, மாங்கல்ய பாக்கியம், சித்தி, எங்கள் வீட்டு மகாலட்சுமி, இரத்தக்கண்ணீர், ஆதிபராசக்தி, தேவதாஸ் போன்ற படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. இதில் எது சரியான கூற்று? ஏ ஒன்று இரண்டு மட்டும், பி மூணு மட்டும், சி நாலு மட்டும், டி இவை அனைத்தும். கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி, இவை அனைத்தும். இவை அனைத்துமே சரியான கூற்றுகள் தான். அடுத்த கேள்வி, இவற்றுள் எது நாராயண கவி அவர்களின் சிறப்பு பெயர்? ஏ பகுத்தறிவு கவிராயர், பி கவி வாணர், சி கவிராயர், டி இவை அனைத்தும். கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி, இவை அனைத்தும். இவை அனைத்துமே நாராயண கவியோட சிறப்பு பெயர்கள் தான். அடுத்த கேள்வி, நாராயண கவி அவர்கள் ஏ திரைப்பட பாடலாசிரியர், பி நாடக எழுத்தாளர், சி ஏ அண்ட் பி, டி வந்து திரைப்பட தயாரிப்பாளர். கரெக்டான ஆன்சர் என்னன்னா சி ஏ அண்ட் பி, திரைப்பட பாடலாசிரியர் அப்புறம் நாடக எழுத்தாளர். அடுத்த கேள்வி, இவற்றுள் எது கவிஞர் நாராயணசாமி பெற்ற விருது? ஏ கலைமாமணி, பி சாகித்ய அகாடமி, சி பத்மபூஷன், டி பத்ம விபூஷன். கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஏ கலைமாமணி. அடுத்த கேள்வி,
கவிராயர் நாராயண கவி அவர்கள் என்று இயற்கை எழுதினார்? ஏ அக்டோபர் 19, 1987, பி மே 23, 1981, சி ஜூன் 19, 1983, டி அக்டோபர் 17, 1981. கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி மே 23, 1981. அடுத்த கேள்வி, கவிராயர் நாராயண கவி அவர்கள் பெற்ற சிறப்புகள். 1. இந்திய அரசு உடுமலை நாராயண கவி நினைவை போற்றும் வகையில் 31/12/2008 இந்திய அஞ்சல் துறை பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. 2. தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உடுமலை நாராயண கவி நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைச்சிருக்கு. 3. இந்த மணிமண்டபத்தில் உடுமலை நாராயண கவியின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டு இருக்குது. 4. இவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்களை பார்த்திங்கன்னா அங்கே கண்காட்சியாக வைக்கப்பட்டு இருக்குது. இதில் எது சரி? ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 3 மட்டும், டி இவை அனைத்தும். கரெக்டான ஆன்சர் என்னென்னா டி இவை அனைத்தும். இவை அனைத்துமே சரியானது தான். இதெல்லாமே இவர் பெற்ற சிறப்புகள் தான். அடுத்ததாக கவிஞர் நாராயண கவி அவர்கள் பாடல் எழுதிய திரைப்படங்களில் முக்கியமானதை பார்க்கலாம். 1. வேலைக்காரி, 2. ஓர் இரவு, 3. ராஜகுமாரி, 4. நல்ல தம்பி, 5. பராசக்தி, மனோஹரா, பிரபாவதி, காவேரி, சொர்க்கவாசல், தூக்கு தூக்கி, தெய்வப்பிறவி, மாங்கல்ய பாக்கியம், சித்தி, எங்கள் வீட்டு மகாலட்சுமி, இரத்தக்கண்ணீர், ஆதிபராசக்தி, தேவதாஸ். அடுத்ததாக உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதிய திரைப்பட பாடலில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். 1. பராசக்தி படத்தில் வரும் கா 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 எனும் பாடலை இவர் தான் எழுதியிருக்காரு. 2. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும் என்னும் விவசாயி படத்தில் இடம்பெற்ற பாடலையும் இவர் தான் எழுதியிருக்காரு. 3. இரத்த கண்ணீர் படத்தில் வரும் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது ஏது எனும் பாடலையும் இவர் தான் எழுதியிருக்காரு. 4. மதுரை வீரன் படத்தில் உழைப்பவர்களுக்கென பாடிய சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம், சோம்பல் வளர்ந்தா ஏற்படும் கஷ்டம் என்ற பாடலையும் இவர் தான் எழுதியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.